हाय फ्रेंड्स, वेलकम टू गोम्स लाइफस्टाइल। இன்னைக்கு நாம சாக்கோ ஸ்டஃப்ட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாக்கோ ஸ்டஃப்ட் சாண்ட்விச்க்கு பிரெட்ஸும் நெஸ்லே சாக்லேட்டும் நான் எடுத்துக்கிறேன். பிரெட்ஸோட 4 சைஸையும் நாம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் பிரெட்ல கொஞ்சமா பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவியாச்சு. இப்போ நாம ஒரு 4 பீஸ் சாக்லேட்ட உள்ள வச்சிரலாம். வெச்சிட்டு அடுத்த பிரெட்லயும் கொஞ்சமா பட்டர் தடவிரலாம். இப்போ இந்த பிரெட்டை இந்த சைடு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 4 பீஸ் சாக்லேட்ட அது மேல வைக்க போறோம். இந்த இடத்துல நம்ம திரும்பவும் பட்டர் தடவிக்கலாம். இந்த சைடும் பட்டர் தடவியாச்சு. நெக்ஸ்ட் 4 பீஸ் ஆஃப் சாக்லேட்ட வெச்சிரலாம். இது மேல கொஞ்சமா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சாக்லேட் மேல கொஞ்சமா சீஸ் வந்து துருவி வச்சாச்சு. சோ 3rd ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்லயும் இந்த மாதிரி கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போறோம். pan வச்சாச்சு. 1/2 ஸ்பூன் பட்டரை இந்த மாதிரி pan ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிரலாம். pan சூடாயிருச்சு. நம்ம வந்து பிரெட்டை வச்சாச்சு. சோ பிரெட்டை வச்சிட்டு ஒன்று நீங்கள் கையிலே நல்லா அழுத்தம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அந்த சைடு நம்மளுக்கு டோஸ்ட் ஆயிருக்கும். திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா டோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த சைடும் டோஸ்ட் ஆ நெக்ஸ்ட் சைடும் டோஸ்ட் ஆயிருக்கும். திருப்பிடலாம். எஸ், டோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எடுக்கும்போது ஏதாச்சும் கரண்டி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளோட சாக்கோ ஸ்டஃப்ட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பட்டர், சீஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறனால கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பை, டேக் கேர்.